எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு. இன்றைய நாள் நமக்கு ஆணி மாதத்தினுடைய வளர்பிறை சஷ்டி, அதோடு இணையக்கூடிய பூர நட்சத்திரமும் வருது. இப்படி இந்த அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாள் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், குறிப்பாக நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சஷ்டி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான புண்ணிய நாள். ஒரு சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் துரத்தி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக முருகனே துணை அப்படின்னு சொல்லி நம்ம சரணடைவோம். அப்படி அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி நாளானது நமக்கு சனிக்கிழமையோடு இணைந்து வருது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எல்லா விதத்துலையுமே கஷ்டங்கள் ஏற்படுது. பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்லை மனதளவில் ரொம்பவுமே துன்பப்படுறீங்க, இல்லை அடுத்தவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணமாக அமையக்கூடிய கடைபிடிக்கக்கூடியவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். விரதம் அனுஷ்டிக்காமல் வழிபாடு மட்டுமே செய்யக்கூடியவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மாலை விளக்கேற்றக்கூடிய சமயம் அப்படிங்கிறது நமக்கு விஷ்ணு முகூர்த்தம். சனிக்கிழமை நாளில் நமக்கு விஷ்ணு முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம். அப்படி அந்த சிறப்பான நன்னேரத்தில் நம்ம முருகப்பெருமானுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது அம்பிகை வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த முகூர்த்தம், சேர்க்கை வரக்கூடிய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் அமையுது. சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெற்றிலை தேவை. இது நீங்கள் காலை நேரத்தில் இப்போ பதிவை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மாலை நேரத்தில் தான் பரிகாரம் செய்ய போகிறோங்கிறதால மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெற்றிலை எடுத்துக்கோங்க. தினை சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது வைத்து வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. தினை பொங்கலாக இருக்கலாம், தினை பாயாசமாக இருக்கலாம். ஏன்னா தினை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒன்று அப்படிங்கிறதால கண்டிப்பாக இதையும் செய்துக்கோங்க. இதை தவிர்த்து நமக்கு நவ தானியங்கள் தேவை. இதுவும் நமக்கு கடைகளில் விற்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ மூன்று வெற்றிலையும் நவதானியமும் எடுத்துருக்கணும் இல்லைங்களா. ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த பூஜைக்குண்டான தட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி பொட்டுக்கள் வச்சுட்டு மூன்று வெற்றிலையை வந்து நீங்கள் சுற்றி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறமா இந்த நவ தானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நவ தானியத்தை உங்கள் கைகளில் வைத்தபடி இதோடு எனக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நடுவில் தட்டுக்கு நடுவில் வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த வெற்றிலை வழிபாடு அப்படிங்கிறதே முருகப்பெருமானுக்கு உகந்த வழிபாடு அப்படிங்கிறதாலையும் இந்த நவதானியங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த குறிப்பிட்ட இரண்டு பொருட்களையுமே சேர்க்கிறோம். வெற்றிலைக்கு மேலே நம்ம நவதானியங்களை சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றாற் போல் ஒரு ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கிற குடும்பம் அப்படின்னாக்கா நீங்கள் நாலு ஒரு ரூபாய் நாணயத்தை தனித்தனியாகவும் நாலு துண்டு பச்சை கற்பூரத்தையும் எடுத்துக்கணும். இது கூட துளசி இலைகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது மூன்று பொருட்களை ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று பொருட்கள் தேவை. ஒரு ரூபாய் நாணயம், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு துளசி இலை. இந்த மூன்றையுமே சேர்த்து அவங்கவுங்களுடைய கைகளில் கொடுத்து மனசில் இதோடு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். இப்போ ஒரு சிலர் வீட்டில் இல்லை, இந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்காக நீங்களே கைகளில் வைத்து கூட இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கலாம். இப்படி நம்ம கைகளில் வைத்து வழிபட்ட அந்த நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த நவதானியத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தோடையும் ஒரு துளசி இலையோடையும் சேர்த்து நீங்கள் சுற்றி வர மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும்.
நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பஞ்சு திரியை போட்டு கூட புது அகல் தீபமோ இல்லை பழைய அகல் தீபமோ நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம இந்த அற்புதமான செயற்கை வரக்கூடிய நாளனைக்கு நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் தீரும். இப்போ ஒரு சிலருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு திசை நடக்கும், ஒரு சிலருக்கு சனி திசை நடக்கும். இப்படி இந்த ஒவ்வொருத்தருக்குமே நடக்கக்கூடிய திசைகளால் வரக்கூடிய பாதகங்கள் தான் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்குது அப்படிங்கிற காரணத்தால் இந்த அற்புத செயற்கை வரக்கூடிய நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாடானது நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். நான் பதிவுனுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் செய்யும் பொழுது தினை சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறதையும் செய்திருங்க. பல வகைகள் என்ன கிடைக்குதோ அதையும் நம்ம வைத்து வணங்கலாம். செவ்வாழை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீட்டில் வேல் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேலிற்கு நம்ம அபிஷேகங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வேல் வழிபாடு பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டி அடித்து நமக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதால கண்டிப்பாக வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் வேலிற்கு அபிஷேகம் மேற்கொண்டு நம்ம பூஜைகள் செய்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்படி இந்த அற்புதமான செயற்கை நாளனைக்கு நம்ம ஏற்றக்கூடிய நவதானிய தீபமாக இருக்கட்டும், அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய வேல் வழிபாடாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டி எடுத்து நமக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பே. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப் படத்திற்கு நீங்கள் சிவப்பு நிற மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகளை ஏற்படுத்தி தரும். அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர கடைபிடிங்க. இப்படி எல்லாமே செய்து முடித்ததுக்கப்புறமா இப்போ அடுத்ததாக வரக்கூடிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா, இந்த நவதானியம் வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையுமே என்ன செய்யணுங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா. இப்படி நம்ம வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சுட்டு அந்த தட்டை அப்படியே விட்டுருங்க. இரவு முழுவதுமே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் ஒரு முடிச்ச மாதிரி நம்ம தயார் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நவகிரகங்கள் சிவாலயங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை நவகிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னுமே விசேஷம். இப்படி நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அதே மாதிரி வெற்றிலை மற்றும் நவதானியத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவதானியத்தை வந்து நீங்கள் ஊற வச்சு பசுமாடுகளுக்கு வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். வெற்றிலையை யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இந்த ஒரு அற்புதமான செயற்கை வரக்கூடிய நாளனைக்கு நம்ம இந்த வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது நம்ம வீட்டில் அம்பிகையினுடைய படம் வைத்திருப்போம் இல்லைங்களா. ஏன்னா இந்த குறிப்பிட்ட நாளானது பூர நட்சத்திரத்தோடு வருது அப்படிங்கிறதால அம்பிகையினுடைய படத்திற்கு நீங்கள் நல்ல வாசமுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துட்டு நீங்கள் எந்த அம்பிகையினுடைய படம் வைத்திருக்கிறீங்களோ அந்த அம்பிகையினுடைய திருநாமத்தை சொல்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கணும். அவ்வளவே தான். இந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை நம்ம இன்றைய நாள் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஆணி மாதத்தினுடைய வளர்பிறை சஷ்டி நாள் அதோடு இணையக்கூடிய பூர நட்சத்திரம் இது அனைத்துமே சேர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறதால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் அனைத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.